மிகப்பெரிய ராஜ வீரன் ராஜேந்திரன், ராஜேந்திர சோழன். ஊன்று கோல் கொடுப்பதை காட்டிலும் எழுது கோல் கொடுத்து எழுதுங்கள் இந்த தங்க வயலில் மாற்றி அமைக்கப்படும் என்பதற்காக இந்த அன்பு பரிசு. என்னை அன்பு செல்வங்கள் என் வாலிபர்களுக்கு, என் தாய்மார்களுக்கு என் முதல் முதல் என் பாசம் மிகு வணக்கத்தை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, எங்கே பார்த்தாலும் எழுச்சியோடு வரான். என்ன காரணம்னா, நம்பிக்கை. நமக்கு இந்த தங்கவேலுக்கு ஏதாவது செய்வார்ன்ற அவன் நம்பிக்கை ஒருபொழுதும் நான் வீணாக்கவே மாட்டேன். இது என் தாய் மேலே சத்தியம், என் தாய் மண் மேலே சத்தியம். இந்த மண்ணை மாற்றி அமைக்கணும். இந்த என்னுடைய யங்ஸ்டர்ஸுங்க இது ஒரே நாள் கூத்தாடக்கூடாது. தேர்தல் வர வரைக்கும் எனக்காக நீங்கள் பாடுபடலனால இந்த தங்க மண்ணுக்கு பாடுபடுங்க, நான் உங்களுக்காக என் உயிர் கொடுப்பேன். இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க என்ன வாழ்த்ததை விட, நான் என் வாலிபன்களை இவ்வளோ 10 பைசா எதிர்பார்க்காத எனக்காக சேவை செய்கிறவனை என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனை நான் மறக்கவே மாட்டேன், இந்த மண்ணும் மறக்கவே மாட்டேன். இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் தங்கவயல் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ் ராஜேந்திரன் பிறந்தநாள் விழா தங்கவயலில் பல்வேறு இடங்களில் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தங்கவயல் முழுவதும் பிறந்தநாள் வாழ்த்து பேனர்கள், கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டு இருந்தன. இனி பிறந்தநாள் விழா காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஆண்டுகாலம் இது ஊன்று கோலுக்கு இடமா இருந்துச்சு, இப்பொழுது இது எழுது கோலுக்கு இடமா மாறுச்சு. மாற்றி அமைக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. வாளை விட மிக வலிமை வாய்ந்தது எழுது கோல், எழுது முனை, எழுத்து முனை, எழுது கோல். அந்த எழுது கோலுக்கு என்றைக்குமே நிரந்தரமான ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. உலகத்தினுடைய சரித்திரங்களையே மாற்றியது எழுது கோல். வாளால் செய்ய முடியாததை எழுதுகோளால் செய்ய முடியும் என்பது வரலாறு காண்பிக்கிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இந்த வரலாற்று நாயகர், சரித்திர நாயகர். அதனுடைய விளக்கம் என்னென்னா, ஐயா ஒரு PhD படித்த டாக்டர். இப்போ எங்கள் கல்லூரி ஆசிரியர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஐயா ஆசிரியர். என்ன அதுங்களுடைய பொருள்னா, லக்ஷ்மி பல கோடிக்கு அதிபதி, நீ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், கிங்ஃபிஷர் யூபி மல்லையா மாதிரி கூட இருக்கலாம், பெரிய பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், அவங்ககிட்ட லக்ஷ்மி இருக்குது, ஆனால் நீதிபதி கிட்ட சரஸ்வதிக்குது. அந்த பெண்ணில் NPW-னாக்கா நான் அவைலபிள் வாரண்ட், உங்க லக்ஷ்மி ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது தான் அந்த எழுதுகோல். அந்த எழுதுகோளுடைய சக்தி அந்த வாளை விட உயர்ந்தது. எத்தனை பேர் கோட்டீஸ்வரன் இருந்தாலும் சரி, அந்த நீதிபதி கிட்ட இருக்கிற சரஸ்வதி NPW-ல நீ ஜெயிலில் தான் இருக்கும். அதுதான் இப்போ என் கையில் கொடுக்குறாரு. எத்தனை பேர் அனுப்புறியோ அனுப்பிடுவோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றத்தை மாற்றுவதற்கு மாற்றுவது மக்கள், மாறாமல் இருப்பது நான். என் மக்களோட மக்கள் நானே இந்த மண்ணை மாற்றி அமைக்கணும், அதுதான் என்னுடைய வேலை. ஆனால் மாற்றுவதே மக்களுடைய வேலை. நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழணும் சார். ஏன்னா அவெல்லாம் முதல்வர் வந்தவங்க, பல மாணவர்களை உருவாக்கணுங்க, அவங்களுக்கு போட்டி போட்டு நம்மளால் பேச முடியாது. என்று ஆசிரியர் தானே அவர், அவர் நான் என்ற மாணவன் தான். அவர் கூட நம்ம மாறுறதில்லை. என்னைக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்றைக்குமே கூடவே இருக்கிற ஒரு சின்ன குட்டி கதை ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டுமா? ஜஹாங்கிற ஒரு அரசர் ஒரு சட்டம் போட்டார்,
யார் தவறு செய்யலாம் அவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு. அவங்க செய்கிற தவறுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக இருப்பார். அதுக்காக அங்கங்கே மணியெல்லாம் வச்சுருந்தார். அவங்க வந்து தவறு செய்தவங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அந்த மணியை ஆட்டலாம். அப்படி ஆட்டும்போதும் ஒரு அம்மா வந்து ஒரு மணி ஆட்டுறாங்க, எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறோம், ராஜாவும் வந்து ஓடி பார்க்குறோம். அரண்மனையில் ராஜா வந்து நின்று என்னம்மா உன் குறை அப்படின்னு கேட்குறாரு. நான் நடந்து போயிட்டு இருக்கும்போதோ உங்கள் அரண்மனை பக்கத்தில் ஒரு குண்டு அடிபட்டு என் கணவர் இறந்துட்டார், எனக்கு நீதி வேணும்னு கேட்டேன். அப்படியா, குண்டு அடிபட்டு இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லும் போதோ யார் அது அப்படின் போதோ அவர் ஜஹாங்கீர் ஒய்ஃபே சொல்கிறாங்க, அரசே அது நான் தான் குருவிங்களை சொல்கிறதுக்காக வச்சுருந்தேன், அது தவறுதலமாக போயிட்டு அவர் கணவன் மேலே விழுந்துடுச்சு, அதனால் என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்கன்னு போதும். அரசர் சொல்கிறாரு, ஒரு துப்பாக்கி எடுத்துனா அந்த அம்மா கையில் கொடுன்னாரு. தவறு யார் செய்தாலும் தவறு தானே, துப்பாக்கி அந்த அம்மா கையில் கொடுன்னாரு. கணவனை எழுந்தவர்கிட்ட துப்பாக்கி கொடுத்த உடனே அவர் சொல்கிறாரு, என்னை சுடுத்தாயேனார், ஏன்னா ஒரு விதவைக்கு தான் இன்னொரு விதவையினுடைய வழி தெரியும், அதனால் என்ன சுடு அதுதான் நீதினார். அது மாதிரி அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அதுக்கு, அரசே நான் சுடமாட்டேன், அந்த அம்மாவை சுடுபட்டு நான் விதவி ஆக்க மாட்டேன், என்னன்னாக்கா ஒரு விதவைக்கு தான் அந்த தெரியும் அந்த வேதனை, அதனால் நீங்கள் மன்னிச்சு விட்டுடுங்கன்னாரு. அது மாதிரி என் தங்க வயல் மக்கள் என்றைக்குமே ஒரு பெண் விதவைக்கு உதவி தான் செய்வாள், விதவை ஆக்க மாட்டான். அந்த மாதிரி இந்த மண்ணை அவங்க உதவி ஆக்க மாட்டாங்க. என்னுடைய பிறந்த நாளில் இது சத்தியம் எடுத்துக்கொள்கிறேன், நான் அவங்களுக்கு என்றைக்குமே துரோகம் செய்யாத ஜஹாங்கீர் மாதிரி நீதியோடு வாழ்வேன். என் தங்க வயல் தாய்மார்கள் இந்த மண்ணை மாற்றி அமைக்க வேண்டும். வருங்கால என் வாலிபர்கள் அவங்களோட பிள்ளைகள் இந்த தங்க மண்ணை தங்க மகன்களாகவே பிறந்து பல ஆண்டுகள் அவங்க வாழணுன்றது தான் இந்த பிறந்த நாள் நான் எடுத்துக்கொண்ட ஊர்தி. இது வந்துட்டு மைட்டர் தன் ஸ்வர்டு. ஃபார் த லாஸ்ட் 35 இயர்ஸ் ஐ எம் ப்ரெசன்டிங் எ பென் டு அவர் பிலவட் லீடர். ஸோ பிகாஸ் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் இஸ் பென் இஸ் மைட்டியர் தன் ஸ்வர்டு அண்ட் விச் இஸ் கோயிங் டு சைன் இன் 2003 as the great personality of India. ஏய் கேட்டா உடையப்பா.